ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்னி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம கர்ஸ்டு இங்கிலீஷ் சீரியலோட தமிழ் ரிவ்யூ தான். எபிசோட் நம்பர் 5. வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கிங்கு கம்பரை காட்டுறாங்க. அவர் கிங் ஆத்தரோட ஒரு கிங்டம் ஏரியாவில் வந்து எல்லா மக்களையும் கொண்டுட்டு, அதாவது இது வந்து உங்கள் கிங் ஊத்தருக்கு வந்து ஒரு வார்னிங் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க எபிசோடை. நிம்மன் வந்து தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஆத்தர் வந்து உன்னோட வாழை அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்படி பேசினதுனாலும் நம்ம சிஸ்டர் மோரகன் வந்து நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வராங்க. அதே நேரத்தில் அவங்கள கூட கூப்பிட்டு போயிட்டு எல்லா ஏரியாவும் சுற்றி காட்டியிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம மெர்லினக்கார மெர்லின் வந்து அண்டர்வோட வந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்தால் அவங்களும் இங்கே உத்தரோட ஆளுங்க வந்து அவர் சுற்றி வளைச்சிடுறாரு. அப்புறம் வந்து அவர் குதிரை கிட்டே வந்து ஒரு இடத்துக்கு சொல்லி லொக்கேஷன் சொல்கிறாரு. அந்த லொக்கேஷனுக்கு அந்த குதிரையும் ஓடி போயிட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து ஊத்தரோட ஆளுங்கிட்ட வந்து சரண்டர் ஆகிறாரு. அதே நேரத்தில் நம்ம எதுவும் நம்ம வந்து நம்ம சர்ச்சு வந்து ஒரு இடத்துல வந்து முகாம் இருக்காங்க. அந்த முகாமில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு பெரியவர் இருக்கார். அவரை பார்க்கறது ஃபாதர் கார்ட்டரும் பிபி மாங்கோ வந்து பார்க்க போகிறாங்க. அப்போ வந்து ஃபாதர் கார்ட்டர் தான் உள்ள வரவங்க, பிபி மாங்கோ உள்ளே விட மாட்டாங்க. ஃபாதர் கார்ட்டர் வந்து உள்ளே போயிட்டு அந்த வயசானவரை பார்த்த உடனே கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு போப்புன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இது மாதிரி முன்னால் நம்ம ஆளுங்க வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ தான் இதுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நீ அடுத்த அந்த பொண்ணு நீ கண்டுபிடிச்சி பவர் சோலை எடுக்கலைன்னா நீ வந்து இந்த பதவியிலேருந்து உன்னை தூக்கப்படும், உன்னோட உயிரிழே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவொன்னே காட்டர் வந்து வெளியே வந்து மீப்பிங் மாப்பு பார்த்து ஒன்னால் தான் நான் திட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கோவப்பட்டுட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. இதே நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் நம்ம சிஸ்டர் ஐரிஷ் வந்து காட்டுக்குள்ளே சுற்றி நிற்கும்போது நம்ம சச்சாளுங்களை பார்த்து நான் அவங்க கூட வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து நீ போய் நம்ம நிம்மோவை கொண்டு வந்தால் தான் நம்ம சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே நம்ம ஐரிஷ் வந்து கோச்சிக்கிட்டு மாட்டி போயிடுறாங்க. நேரத்தில் நம்ம வந்து நம்ம பிம்பு வந்து கப்பலில் வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கப்பலில் இருந்த ஹீலர் இவன் இறந்துட்டான், இனிமேல் இந்த கப்பலுக்கு ஹீலர் நீ தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அந்த சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு வந்து அந்த மாலினி வந்து நீ உனக்கு உயிரோடு இருக்கணும்னா நீ ஹீலராக இருந்தால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நேரத்தில் வந்து நம்ம நிம்மன் கிட்ட வந்து நம்ம சிஸ்டம் மாறகன் வந்து மெலினை காப்பாற்றுறதுக்காக ஒரு லெட்டர் எழுதி அங்கே இருக்கிற ஒரு வயசான ஒரு மந்திரவாதி கிட்ட கொடுப்பாங்க. விம் வந்து கப்பலில் இருக்க எல்லாரோட அடிபட்ட ஊண்டு எல்லாத்தையும் வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு கிளிப்பிங்காக காட்டுறாங்க. ரொம்ப நாள் அவங்க வந்து அந்த கடல் பயணத்தில் இருக்கிறாங்கன்னு காட்டுறாங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம ஹூத்தர் கிங் வந்து மெல்லியில் வந்து டஞ்சனில் பார்த்து உனக்கு இந்த நிலைமை தேவையா, பவர் சோடு என்கிட்ட கொடுத்துருந்தனா நீ நிம்மதியாக இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அதே நேரத்தில் நம்ம சிஸ்டர் ஐரிஷ் வந்து காட்டில் வந்து மிருகத்தை அடித்து சாப்பிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ரெண்டு மூணு ஆளுங்க வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க வந்து மற்ற கிளானை சேர்ந்த பிச்சர்ஸ். அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடை கொடுத்துட்டு அவங்க கூட சேர்ந்து அவங்க வந்து அந்த ரகசிய இடத்துக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம நிம்மன் வந்து ஒரு மான் உருவம் இருக்கிற விச்சேசங்க கொஞ்சம் மிரகு சொல்லி மிரகங்களை எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு டிராயிங்ஸ் இருக்குது, அது யாருன்னு கேட்கும்போது அது வந்து தான் நைட் கிரீன் நைட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எங்களோட காப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து அவங்க இதில் வந்து நைட்டு ஒரு கல்யாணம் நடக்க போது அந்த கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு. அந்த ட்ரெஸ்ஸை வந்து நிம்மன் வாங்கிட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதே டைமில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மெர்லினை வந்து ஊத்தர் வந்து மரண தண்டனை கொடுக்கறதுக்காக அந்த கழுத்தை வெட்டுறதுக்கு அந்த ஸ்டேஜில் வந்து அவர் கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் வந்து திடீர்னு ஒரு பறவை வந்து அவருக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறது. அந்த மெசேஜில் வந்து நீங்கள் மெர்லினை உயிரோடு விட்டால் தான் நான் வந்து உங்களுக்கு பவர்ஸோட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிம்மன் வந்து அதே நேரத்தில் வந்து நம்ம நிம்மன் வந்து அந்த மான் உருவாக இருக்கிற அந்த விச்சேசங்களோட கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அந்த கல்யாணத்தில் வந்து அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம கிங் ஆத்தருக்கு வந்து ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. முடிஞ்ச உடனே வந்து அடுத்த செட் அகதிகள், அதாவது அந்த மேப்பை பார்த்துட்டு வர அடுத்த பிச்சர்ஸு அவங்களாம் வந்துருக்காங்க. அப்போ வரும்போது பார்த்தா அந்த கூட்டத்தில் வந்து நம்ம ஸ்குரிலும் வராரு. அந்த ஸ்குரியில் பார்த்தோன்னே நம்ம நிம்மன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதாவது ஸ்குரியில் கூட்டம் வந்து நம்ம கிரீன் நைட்டு தான்
கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கிரீன் நைட் யாருன்னு சொல்லிட்டு பாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கிரீன் நைட்டை பார்த்தோன்னு பார்த்தா அவர் வந்து அவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, நீ தான் கிரீன் நைட்டா, என்னால் நம்பவே முடியும். இவன் வந்து கிரீன் நைட்டை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்தோட ஆர்த்தர் வந்து யாரா இவன் நம்மளே கட்டி பிடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆவாரு. அதே நேரத்தில் வந்து நம்ம சிஸ்டர் ஐரிஷ் வந்து கேவை சுற்றி பார்க்குறாங்க. அங்கே வந்து நிறையா நூற்றுக்கணக்கான நகதிகள் பார்த்தோம்னா இவங்களெல்லாம் எப்படி குழப்பலாம்னு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம கிங் ஆத்தரை வந்து நம்ம டிமீன் வந்து கிரீன் நைட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது கிங் ஆத்தர் வந்து என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த சீன் பார்த்திங்கன்னா நம்ம மெர்லின் வந்து கிங் ஓத்தரோட அம்மாகிட்ட பேசுகிறாங்க. அதாவது கிங்கோட பையன் இவன் இல்லைன்னு எனக்கு தெரியும், நேரம் பார்த்து நான் அதை ரிவீல் பண்ணி எனக்கு சாதகமாக ஆக்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மிரட்டுறாங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம நிவின் வந்து நம்ம கிரீன் நைட் கிட்ட வந்து அந்த கத்தியை காட்டிட்டு சொல்கிறாங்க. அப்போது வந்து நம்ம கிரீன் நைட் வந்து இதுதான் நான் நினைக்கிற கத்தியாக இருந்தால் இந்த கத்தி வந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், நீ வச்சிருக்கா நீ தலைமை நடத்தி நம்மளோட நிலைமையை நீ தலைகளாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் வந்து திடீர்னு நம்ம சிஸ்டம் வாங்க அழுகுறாங்க. அது நம்ம சிஸ்டர் சிசில் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகுறாங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம நிம்மன் வந்து பறவை இனத்தை சேர்ந்த ஒரு விச்சிக்கிட்ட போயிட்டு நம்ம மெர்லினை கான்டாக்ட் பண்ணலன்னு சொல்லி உதவி கேட்குறாங்க. அந்த உதவி அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ உட்காரு ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி எங்கே அவரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்றாரு. மெர்லின் கூப்பிடும்போது மெர்லின் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இது என்னோடய வீடுன்னும் எங்கள் அம்மா வந்து உனக்கு வந்து இந்த ஸ்வாடை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள் அம்மா பேர் என்னன்னு கேட்டவுடனே அந்த பேரை கேட்டவுடனே நம்ம மெர்லின் வந்து கொஞ்சம் கண் கலங்கிடுவார். அது அதுக்கு வந்து நம்ம நிம்மின் வந்து நீ அப்பாவான்னு கேட்குறாரு. அதை கேட்டவுடனே இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுனா இங்கிலீஷ் சீரியல் வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணுனா கைண்ட்லி மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன சொன்ன? போறதான் போற, இந்த நாயை உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளோதானே, பத்தி விட்டா போகுது.